இசைஞானி இளையராஜா அகி அப்படின்னு சொல்கிற மலேசியா மியூசிக் நிறுவனத்து மேலே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புகார் ஒன்று கொடுத்திருந்தாரு. தனக்கு தர வேண்டிய ராயல்ட்டியை முறைப்படி தராமலும் சட்டத்துக்கு புறம்பாக தன்னுடைய இசையை வந்து விற்கிறதாகவும் வந்து புகார் சொல்லியிருந்தாரு. இந்த விஷயம் அந்த நிறுவனத்துக்கு எப்படியோ தெரிஞ்சு அந்த நிறுவனத்துடைய நிறுவனர் அகிலன் அப்படிங்கிறவர் இளையராஜா மேலே புகார் ஒன்று முன்வைத்தார். அதுக்கு முன்னாடி இசையமைப்பாளர் சங்கத்திலையும் போயிட்டு இளையராஜா மேலே புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன புகார் அப்படின்னா, 2007 அவங்க கூட ஒப்பந்தம் செஞ்சுட்டு 2011 வரைக்கும் அவங்கள வியாபாரம் செய்ய விடாம தடுத்தது மட்டும் இல்லாம 2013 அவங்களுடைய ஒப்பந்தம் நடைமுறையில இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியாம சட்டவிரோதமா வேற நிறுவனத்து கூட ஒப்பந்தம் செஞ்சுட்டு அவங்கள விட்டு கொடுக்கும்படி கேட்டுக்கிட்டாராம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுனால வேற வழி இல்லாம அவர் மேல கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்களாம். அதனுடைய தீர்ப்புக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் எங்க மேலே இப்படி ஒரு அவதூறு வழக்கு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் அதுக்கப்புறம் இசையமைப்பாளர்கள் கிட்ட எங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை இது மூலமாக அவர் கெடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேரடியாக தயாரிப்பாளர்கள் கிட்ட இருந்தே உரிமைகளை வாங்கின பாடல்களை கூட தன்னுடைய பாடல் அப்படின்னு உரிமை கொண்டாடிட்டுருக்காரு. எங்களுடைய அலுவலகத்தில் அத்துமீறி நுழைஞ்சி அராஜகமாக நடந்ததோட மட்டும் இல்லாமல் மற்ற இசையமைப்பாளர்களுடைய தயாரிப்பாளர்களுடைய பாடலை கூட நாங்கள் விற்க முடியாத வகையில் எங்கள் அலுவலகத்தையும் வியாபாரத்தையும் முடக்கி இருக்கிறாரு. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அவர் தான் மேற்கொண்டுட்ருக்காரு. அதனால் என்னுடைய புகாரையும் நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா மேலே புகார் சொல்லியிருக்கிறாரு அகிலன் அப்படிங்கிறவர்.